அந்த பூனை என்ன செய்யுது, கடைசி வரைக்கும் வாயை திறக்காம ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டுருக்கான். அந்த அறிக்கையா ஒழுங்கா விட்டானா இவன், என்னடா அப்படின்னு பார்த்தா, இரண்டு சாராரும் அமைதி காக்க வேண்டும். என்னமோ தமிழ்நாட்டுக்காரன் போய் கன்னடத்துக்காரனுடைய 5000 பஸ்ஸுகளை எரிச்ச மாதிரியும், அங்கே இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் இங்க நம்ம அடிச்சு கொண்ட மாதிரியும் இவன் என்ன செய்யறான், ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கன்றான். ஏன்னா நாங்க எங்கன்னு அடிச்சோம், எங்களால போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரன அவன் மொழி விரி பிடிச்ச அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இங்க உள்ள ரெண்டு கிறுக்கன் எவனோ போய் வந்துகிட்டு கன்னடத்துக்காரன் அடிச்சிருக்கான். அவன் கிறுக்கு பேலுகாவே, அவன் மனுஷ ஜென்மமே கிடையாது, அதை பத்தி நம்ம பேச வரல. தமிழன் என்ற காரணத்துக்காக மொழி வெறி அடிப்படையில மொழியை காரணம் காட்டி அடிக்கிறேடா, அவன் ஒரு மனுஷன் தானடா. அப்ப இப்படி போட்டு அடித்து நொறுக்கி கொண்டிருக்கின்றார்கள். 55 வயசு முதியவரை பிடிச்சு அடிச்சிருக்கிறான். எத்தனை பஸ்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் குடும்பம், மூன்று குழந்தைகள், 4 பெண்கள், 3 ஆண்கள் உட்பட 10 பேர் வந்த ஒரு காரை மடிக்கிறாய், மாண்டியா என்ற ஏரியால மடிக்கிறான். மறிச்சு அந்த காவி கபோதிகள் உயிரோட தீ வச்சு கொளுத்த முயற்சிக்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓட்டம் எடுத்து ஓடி வந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு தவி ஜமாத் அணி உதவி கேட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு இப்படி இழப்பு ஏற்பட்டு இருக்கின்றது, உதவி செய்யுங்க என்று சொல்லி. அந்த அளவிற்கு இப்படி போட்டுக்கிட்டு உசுரோட 3 குழந்தைகளை தீ வச்சு கொளுத்துறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன். இந்த கிறுக்கஞ்சுவான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாரு. இது இவங்களுடைய வேலை. காவி கயவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு சாரார் அடிச்சு நொறுக்குவான், ஒரு சாரார் அடி வாங்குவான், அப்பாவியா ரெண்டு பேரும் சண்டை கூடாதுங்கன்னு ஏற்கனவே செஞ்சானா இல்லையா. ஏன்னா அகராக் என்ற ஒரு முஸ்லீம் வயோதிகரை அடிச்சே கொலை பண்ணாங்க, மாட்டுக்கறி வச்சிருந்தா சொல்லி. அப்படிப்பட்ட நிலைமையில நாட்டுல எல்லா பகுதிகளிலையும் முஸ்லீம்கள் அடிக்கிறான். அப்படிப்பட்ட கொடுமை அளந்துகிட்டு இருக்கு. ரெண்டு சாதாரணம் அமைதி காக்க வேண்டும். பேட்டி கொடுத்தாங்க, பீகார்ல பேசுறானா இல்லையா இவன். அப்படிப்பட்ட அயோக்கியம் தான் இவங்க. அதே மாதிரி அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிலையில மகாராஷ்டிரால கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்துல முஸ்லிம்கள் கருவிருக்கப்பட்டார்கள். இதே காதி கைவர்கள் தான் கோரிக்கை வச்சாங்க, ரெண்டு பேரும் வன்முறை நிறுத்த வேண்டும். நாங்க எங்க வன்முறை பண்ணோம், அடி வாங்குறத நாங்க நிறுத்துறது எப்படி, நீ அடிக்கிறத நிறுத்தாங்க நாங்க அடி வாங்க நிப்பாட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம பாதிக்கப்பட்டோமே. எப்படிப்பட்ட ஒரு நிலை பாத்தீங்களா. அப்ப ஒரு பிரதமர் என்பவனை காணா போகக்கூடிய நிலைமைக்கு நாடு போய் கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாகவும் இவர்களுடைய அந்த காதி வெறி பழிச்சிட்டு இருக்கின்றது, இவர்களுடைய உண்மை முகம் தோலுரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நடிகர்கள் என்னென்னலாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இந்த கபாலி கபாலின்னு ஒரு காவாலி தெரிந்தானே, எங்க ஆளை காணான்,